ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை எம்ஏ டெய்லரிங் சேனல்லேருந்து கலை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் கூட்டு. பீர்க்கங்காய் வந்து நிறைய பேர் குடிக்கிறதே இல்லை, ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா சீக்கிரமாக சரி பண்ணும். ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கவங்க கூட இதை நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டாக்கா நிறைய அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து வெயிட்டும் போடாது உங்களுக்கு. உங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், அதே நேரத்தில் வெயிட் போடாது. எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இது வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு தடவையாவது வாங்கி சாப்பிடுங்க. எல்லோரும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இது வந்து நம்ம பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம், சாம்பார் வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கூட்டு வைக்கலாம். கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கூட்டு வைக்கிறதுக்கு நான் இப்போ இது கடலைப்பருப்புலேயும் பண்ணலாம், சிறு பருப்புலேயும் பண்ணலாம். நான் சிறு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லைனா அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பருப்பு எடுத்துக்கினா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 75 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, அதுக்குன்னு வேகாமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் உதிரியாக இருக்கணும், அது மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, 1 வெங்காயம். இப்போ நம்ம பீர்க்கங்காவை நம்ம லேசாக ரொம்ப எல்லா தோலையும் கட் பண்ணி எடுக்க வேண்டாம். நம்ம வந்து சும்மா இந்த மேலே இதாக இருக்கு இல்லைங்களா, அந்த மட்டும் போடு கூட இருக்குது பாருங்க, அதை மட்டும் நம்ம லேசாக எடுப்போம். ரொம்ப ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், அதில் கொஞ்சம் தோலோட லேசாக பச்சை கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் சீவி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம காய்கறிலாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணவும் கூடாது, ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது. ஒரு ஆஃப் குக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வெந்து இருந்தால் போதும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து இருந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். அதே போல் முடிஞ்ச அளவு ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சமைக்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு எப்போவுமே சமையல் பண்ணணும் நம்ம, அதுதான் நல்லது. பாருங்க, இதை நான் ஃபுல்லாக சீவவே இல்லை, கொஞ்சம் லேசாக அந்த தோல் இருக்குது. தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம தோல் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் லேசாக வேணால் இது பண்ணலாம், அதுக்காக தான். பாருங்க, இந்த அளவு போதும், நான் அதையும் கட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நல்லா சீவி எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சம் லேசாக தான் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக நான் எடுக்கல தோல்லாம். அதுக்கப்புறம் இந்த தோல் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் நாளாக சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் இதை பண்ணும்போது இந்த தோல் வந்து உடனே நல்லா பூ புளியெலாம் வச்சுட்டு இதை துவையல் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் வந்து பயோ என்சைம்காக இந்த வேஸ்ட்டு காய்கறிலாம் போட்டு நான் பயோ என்சைம் பண்ணுறதுனால இதை வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிப்பேன். நான் இது யூஸ் ஆகும் நமக்கு. இது வந்து நடுவில் நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் ரவுண்டாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நடுவில் சும்மா ஒரு சமமாக எடுத்துட்டு கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி அளவில் இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாக வேணாம், ரொம்ப தடியாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி வந்து எப்பவுமே ரொம்ப பொடி பொடியெல்லாம் கட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுப்பேன் நான். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். வெங்காயமும் வேணுன்னா பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நீட் நீட்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டேன். 2 இன்னுக்கு வந்து நான் கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். இப்போ நான் பாத்திரம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு. கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு, பொரிஞ்சதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம்ல. வெங்காயம் போட்டவனே கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுப்போம். நான் எப்போவுமே வெங்காயம் வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண மாட்டேன். கொஞ்சம் நமக்கு அந்த கண்ணாடி மாதிரி வந்ததுக்கு உடனே நம்ம என்ன பண்ணலாம், தக்காளியை போட்டுக்கலாம். இல்லை தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும், நல்லா வதங்கிடும். தக்காளி ரொம்ப மேஷ் ஆகணும்னு ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காவை அதில் போட்டுக்கலாம். லேசாக ஒரு வதக்கு வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துப்போம். நிறைய உப்பு நிறைய எப்போவுமே போடாதீங்க, கம்மியாக போடுங்க, அப்போ தான் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். உப்பு நிறைய ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும், சாப்பிட முடியாது நமக்கு. இதுக்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நிறைய காரம் தேவையில்லை, நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். எப்போவுமே எந்த காய்கறி எது பண்ணாலும் கொஞ்சம் மஞ்சள்தூளும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம காரம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் மஞ்சள்தூள் நம்ம எப்போவும் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னா நம்ம அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, சும்மா ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த காயும் வெந்துடும், அந்த மிளகாய் தூள்லாம் நல்லா வாசனை போயிடும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இது நம்ம கூட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் கூட்டுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான், பீர்க்கங்காய் கூட்டு. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் திக்காக வைப்போம்ல நம்ம கூட்டுனாலே. கொஞ்சம் லேசாக தண்ணியாக வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லாயிருக்கும், ஆனால் தண்ணி சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட முடியாது. நம்ம கூட்டுனா நம்ம எடுத்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி வேண்டாம், இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணால் 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வைப்போம், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், கொஞ்சம் கொதி வரட்டும். மூடுனதும் ஃபுல்லாக மூடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம மூடணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு போடலாம். பாருங்கள் இது 10 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா வெந்துடுச்சு. இந்த பச்சை கலர் வந்து வேறு கலர் மாறக்கூடாது, டார்க்காகவோ இல்லை வெளுத்து போய் மாறக்கூடாது. இந்த லைட்டு க்ரீன் இல்லை இருக்கணும், லைட்டான பச்சை கலரு. எனக்கு பூண்டு பிடிக்கும், பூண்டு 2 பல், 2 பல் மட்டும் சும்மா தட்டி அதில் போட்டுக்கலாம், அது வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுனாக்கா விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு போட்டுக்கலாம்.
பருப்பு போடும்போது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய பருப்பு இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கலாம், மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப நிறைய வேண்டாம். நான் ஒரு ரெண்டு கரண்டி தான் இதில் போட்டிருக்கேன், கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். நம்ம இதை இறக்கிறதுக்கு முன்னே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து நல்லா கொத்தமல்லி தழை வந்து நான் எடுத்து நல்லா அலசிட்டு இதில் பருப்பு தேவையான அளவு மட்டும் பருப்பு போட்டிருக்கோம். நம்ம இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை எடுத்து நல்லா அலசிட்டு நான் சின்ன உரல் வச்சுருக்கேன், அதில் போட்டு நல்லா நசுக்கிட்டு இதில் போட்டுக்கலாம். ஏன்னா காம்பில் இருக்க சாரெலாம் சீக்கிரமாக இதில் இறங்கும், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா இதில் இருக்க சாரெல்லாம் சீக்கிரமாக இறங்கிடும். ஆனால் கொத்தமல்லி வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, வேக வச்சிங்கன்னா அதில் இருக்க சத்துலாம் சீக்கிரமாக போயிடும். அதனால் இறக்கிறதுக்கு ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நம்ம இறக்கிடணும். இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு போதும், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் இன்னொன்று இருக்குது, நம்ம தாளிக்கும் போது கொஞ்சோன்னு நம்ம சோம்பு இருக்கீங்களா இல்லைங்களா அது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் இதில் சேர்த்து தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் தேவைன்னா போட்டுக்கோங்க, அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சுவையான டேஸ்ட்டான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ் தான் இது. இது வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.